வெல்கம் டு அஸ்க் எஜுகேஷன் சேனல் இந்த வீடியோவில் நம்ம லெவன்த் ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இங்கிலீஷ் மீடியம் புக்கில் கொடுத்துருக்க யூனிட் ஒன்ல இருக்க சாப்டர் ஃபோர் தியேட்டிகல் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்க்க போகிறோம் ஸோ இந்த சாப்டர்ல இருக்க எவாலுவேஷனுக்கு கீழே கொடுத்துருக்க பார்ட் ஒன் டு பார்ட் ஃபோர்கான ஆன்சர்ஸ் அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் ப்ளஸ் ஆக்டிவிட்டியில் வந்து ஸ்டூடண்ட் ஆக்டிவிட்டிக்கான ஆன்சர்ஸையும் வந்து நம்ம டீடைல்டாக பார்க்க போகிறோம் ஸோ வித் டீடைல்டு எக்ஸ்ப்ளனேஷன் ஸோ இந்த சாப்டருக்கான டீச்சிங் வீடியோஸ் நான் எதுவுமே அப்லோட் அப்லோட் பண்ணல ஸோ அதுக்கு பதிலாக இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம படிக்கும்போது நம்ம தெளிவாக டீட்டெயில்டாக விளக்கமாக படிக்கலாம் ஸோ இந்த சாப்டர் வந்து முழு முழுசாக படிங்க புரிஞ்சு படிங்க இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள் ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்ட் ஒன்ல இருக்க சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் அ டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் அ சிஸ்டம் சாஃப்ட்வேர் செகண்ட் ஒன் ஐடென்டிஃபை த யூசேஜ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் ஆன யூசேஜ் என்னென்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா உங்கள் புக்கில் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஈஸி இன்ட்ராக்ஷன் பிட்வீன் தி ஹூமன் அண்ட் த கம்ப்யூட்டர் ஸோ நமக்கும் கம்ப்யூட்டருக்குமான இன்ட்ராக்ஷன் ஈஸி இன்ட்ராக்ஷன் வந்து எதனால் வந்து சாத்தியம்னா ஒன்லி த்ரூ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கண்ட்ரோலிங் இன்புட் அண்ட் அவுட் புட் டிவைசஸ் ஸோ இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ்

தேர்ட் ஒன் விச் ஆஃப் தி ஃபாலோ இஸ் நாட் அஃஙங்ஷன் ஆஃப் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா இது எல்லாமே ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் மெமரி மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு செவன் இம்பார்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு ஸோ இந்த அந்த கொடுத்திருக்க ஃபங்க்ஷன்ஸ்ல இல்லாத ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா இந்த கம்பைலர் என்விரான்மெண்ட் தான் வந்து இட் இஸ் நாட் அ பங்கன் ஆஃப் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நெக்ஸ்ட் ஒன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஓஎஸ் இஸ் அ கமர்ஷியலி லைசன்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கேட்டிருக்காங்க விண்டோஸ் விண்டோஸ்ல இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் மட்டும்தான் வந்து கமர்ஷியலி லைசன்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸோ மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் சிஸ்டம் தான் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் பிஃப்த் ஒன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்போர்ட் மொபைல் டிவைசஸ் கேட்குறாங்க ஸோ மொபைல் டிவைஸ்ன்னு பாத்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் சொல்லுவோம் இல்லை வந்து ஐஃபோன் சொல்லுவோம் இல்லையா ஸோ ரெண்டே ரெண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் வந்து மொபைல் டிவைசஸ்ல இது வரைக்கும் அவங்க யூஸ் பண்றது ஸோ ஒன்று வந்து ஆண்ட்ராய்டு இன்னொன்று வந்து ஆப்பிள் ஐஒஎஸ் ஐஒஎஸ்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஐஒஎஸ் சரிங்களா இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் சிக்ஸ்த் வந்து பார்க்கலாம் ஃபைல் மேனேஜ்மென்ட் மீன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ மேனேஜ்மென்ட் ஆஃப் ஃபைல்ஸ் மட்டும் கிடையாது அது சேவ் பண்ற ஃபோல்டர்ஸ் அண்ட் அந்த ஃபோல்டர்ஸ் இருக்கிற டைரக்டரி சோ எல்லாமே இது மூணுத்தையும் அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் செவன்த் ஒன் இன்ட்ராக்டிவ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ரொவைட்ஸ் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து இன்ட்ராக்டிவ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்கான யூசேஜ் சரிங்களா அண்ட் எயித் ஒன் வந்து ஆண்ட்ராய்டு இஸ் அ டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆண்ட்ராய்ட்னாலே நமக்கு வந்து அது மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் தெரியும் பட் ஸ்டில் வந்து அதை டெவலப் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து கூகுள் தான் டெவலப் பண்ணியிருக்கு அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஏ ஓப்பன் சோர்ஸ் சிஸ்டம் ஸோ அதனால் ஆல் தி அபவ் தான் வந்து கரெக்டான ஆன்சர் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ரெஃபர்ஸ் டு ஆண்ட்ராய்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் வேர்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் இந்த ஜலிபின் தான் வந்து கரெக்டான ஆப்ஷன் அண்ட் பார்ட் டூ வந்து அவ்ளோ டூ மார்க் கொஸ்டின்ஸ் சரியா ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் மெமரி மேனேஜ்மெண்ட் இன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ மெமரி மேனேஜ்மெண்ட்டோட முக்கியமான அப்டிவ் இல்லை அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ரெண்டு டு இம்ப்ரூவ் த யூட்டிலை சிபி யூ அண்ட் த ஸ்பீட் ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸ் ரெஸ்பான்ஸ் டு இட்ஸ் யூசஸ் வய மெயின் மெமரி ஸோ இது ரெண்டு தான் வந்து இதோட அட்வான்டேஜஸ் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் வாட் இஸ் தி மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கேட்டிருக்காங்க ஸோ ஒரு கம்ப்யூட்டர்ல இல்ல லேப்டாப்ல வந்து அட் த சேம் டைம் ஒரே நேரத்தில் வந்து நிறைய யூசர்ஸ் வந்து அட் சேம் டைம் அப்ளிகேஷன்ஸ்ல ஒர்க் பண்றது இல்ல டேட்டா வந்து ஆக்சஸ் பண்றது எல்லாமே வந்து செய்ய முடியும் ஸோ அதுதான் வந்து நம்ம மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம் அண்ட் லேப்டாப்ஸ் தட் அலோ சேம் டேட்டா அண்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்ளிகேஷன் பை மல்டிபிள் யூசர்ஸ் அட் த சேம் டைம் டைம்னா ஒரே நேரம்

அலோ பண்ணோம் ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் விண்டோஸ் லினக்ஸ் அண்ட் யூனிக்ஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்ட் ஒன் வாட் இஸ் ஜியூஐ அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஜியூஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் சரிங்களா ஸோ இது என்னன்னா இட் இஸ் எ விண்டோ பேஸ்டு சிஸ்டம் ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஜியூஐ பேஸ்டு ஓஎஸ் தான் ஸோ நம்ம வந்து எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறோம் கம்ப்யூட்டர் கூட ஒரு விண்டோ பேஸ்டாக தான் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம் இல்லையா ஸோ நம்ம ஏதோ ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் ஒரு விண்டோ ஓப்பன் அந்த அப்ளிகேஷனுக்கான விண்டோ ஆகும் தென் நம்மளால டேட்டா பண்ண முடியும் அதுக்கப்புறம் வந்து அங்கே மெனு பார்ல இருந்து நம்மளால மவுஸ் யூஸ் பண்ணி கிளிக் பண்ண முடியும் அண்ட் இந்த விண்டோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷனும் ஒரு ஒரு கலர்ல அட்ராக்டிவா இருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கிராபிக்கல் யூசர் தான் வந்து சாத்தியமா அதுதான் வந்து இங்க கொடுத்திருக்காங்க

டேட்டா கொடுத்துட்டு சென்ட் கொடுப்போம் இல்லை கிளிக் பண்ணுவோம் இல்ல அவுட் பிரிண்டருக்கு போயிட்டு வந்து டேட்டா செலக்ட் ஃபைல்ஸ் செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணுவோம் இல்லையா ஓகே கொடுப்போம் அப்ளை கொடுப்போம் ஸோ இது எல்லாமே வந்து பாயிண்டிங் டிவைஸ் அதாவது மவுஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம் சூஸ் ஃப்ரம் மெனூஸ் மெனு பார்ல போயிட்டு வர வரும்போது அதுல எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணுவோம் மேக் செலெக்சன்ஸ் ஓகே சூஸ் ஃப்ரம் மெனு அண்ட் மேக் செலெக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் வந்து அந்த கீபோர்ட் டு என்டர் டெக்ஸ்ட் சோ கீபோர்ட் யூஸ் பண்ணி நம்ம டெக்ஸ்ட் வந்து என்டர் பண்றது நம்ம எங்க பாக்கிறோம் இந்த தான் வந்து எல்லா டேட்டாவும் நம்ம பார்க்குறோம் இல்லையா சோ அதுதான் வந்து ஜியோவை அப்படின்னு சொல்றாங்க ஸோ இட்ஸ் வைப்ரண்ட் கலர்ஸ் அட்ராக்ட் த யூசர் வெரி ஈஸிலி ஸோ அது கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால யூசர் வந்து ஈஸியாக அட்ராக்ட் ஆகிறாங்க அண்ட் பிக்னஸ் ஆல்சோ வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிறது இந்த கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்றது இம்ப்ரெஸ் பண்ண ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிறது பிகாஸ் ஆஃப் திஸ் ஜிஓஐ தான் ஆர் இம்ப்ரெஸ் பை த ஹெல்ப் அண்ட் பாப் அப் விண்டோ மெசேஜ் பாக்ஸஸ் ஸோ அப்பப்போ வந்து நம்ம எதனால் சப்பா பண்ணால் கூட என்ன பண்ணணும் விண்டோ வந்து ஒரு மெசேஜ் பாக்ஸ் ஒரு பாப் அப்னா ஜஸ்ட் லைக் ஒரு ஷூட்டப் ஆகி ஒரு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது இல்லையா சட் ஜஸ்ட் லைக் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எதாவது தப்பு பண்ணா கூட ஒரு மெசேஜ் வந்து காடும் சப்போஸ் நம்ம தெரியாம ஒரு அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணா கூட டூ யூ வாண்ட் டு சேவ் அப்படின்றது வந்து அது நமக்கு ஹெல்ப் பண்ணணும் இல்லையா சேவ் பண்ணாமல் நீங்கள் க்ளோஸ் பண்றீங்க டூ வாண்ட் டு சேவ் அப்படின்னு கேட்கும் ஸோ அதனால பிக்னர்ஸ் ஆர் இம்ப்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஐக்கன்ஸ் ஆர் பிளேயிங் வைட்டல் ரோல் ஆஃப் தி பர்டிகுலர் அப்ளிகேஷன் சொல்கிறாங்க ஸோ ஒரு ஒரு அப்ளிகேஷனும் தேடி போக வேண்டாம் அதற்கான ஐக்கன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் டெஸ்க்டாப்லேயே பார்க்கும்போது ஸோ நமக்கு வந்து ஈஸியாக வந்து access பண்ணுறதுக்கு இந்த ஐக்கன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது ஸோ தி திஸ் இஸ் அப் ஆல் அபவுட் ஜியூஐ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் லிஸ்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கேட்டிருக்காங்க ஸோ டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸ் ஆஃப் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து உபன் டூ மென்ட் ஃபெடோரா ரெட்ஹேட் டேபியன் கூகுள்ஸ் ஆண்ட்ராய்ட் க்ரோம் ஓஎஸ் அண்ட் குரோமியம் ஓஎஸ் விச் ஆர் பாப்புலர் அமௌண்ட் யூசர்ஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரென்எக்ஸ் ஓயேஸோட ஃபியூவர் டிஸ்ட்ரிபியூஷன் சரிங்களா அண்ட் ஃபிஃப்த் ஒன் வாட் ஆர் த செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் ஃபீச்சர்ஸ் அவைலபிள் இன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கேட்டிருக்காங்க ஸோ செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா வந்து த்ரீ லெவல்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணும் இந்த ஆப்ரேட்டிங் ஆனது ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைல் லெவல் ஆக்சஸ் லெவல் ஸோ அதாவது ஒரு ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணும்போது அந்த ஃபைலை வந்து யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம் ஸோ அதுக்கு ஏதாவது பாஸ்வேர்டு இருக்கா அந்த மாதிரி வந்து கொடுத்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண பண்ண முடியும்ல ஸோ அதுதான் வந்து ஃபைல் ஆக்சஸ் லெவல் அடுத்தது சிஸ்டம் லெவல் சிஸ்டம் லெவல்லாம் வந்து இப்போ இப்போ யார் வேணால் போயிட்டு யாரில் எந்த சிஸ்டம் வேணாலும் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது இல்லையா ஸோ அதுக்கான அக்சஸபிலிட்டி ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்து நம்ம வாங்கணும் ஸோ அதுதான் வந்து அந்த சிஸ்டம் லெவல்ன்றது அடுத்தது நெட்ஒர்க் லெவல் ஸோ நெட்ஒர்க் லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து இப்ப நம்ம கொடுக்குற டேட்டாஸ் எல்லாமே இப்ப இன்டர்நெட்ல நம்ம அப்லோட் பண்ற டேட்டாஸ் ஆர் வாட் எவர் ரிட்டர்ஸ் அது எல்லாமே வந்து செக்யூர்டாக இருக்கா அப்படின்றதுக்கான அந்த லெவல் ஆஃப் அந்த லெவல் செக்யூரிட்டி வந்து தேர்ட் லெவல் செக்யூரிட்டின்னு சொல்றோம் மூணு ப்ரொவைட் பண்றது வந்து செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அடுத்த கொஸ்டின் வாட் இஸ் மல்டி ப்ராசஸிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க மல்டிபிள் தான் வந்து மல்டி ப்ராசஸிங் சொல்கிறோம் ஸோ இந்த இது வந்து ஒன் ஆப் தீச்சர் ஆஃப் ஓ சரிங்களா ஸோ இதில் என்ன இருக்குன்னா ஒரு டூ ஆர் மோர் ப்ராசஸஸ் இருக்கும் அந்த ப்ராசஸஸ் பாத்தீங்கன்னா வந்து ஒரு சிங்கிள் ஜாபோ இல்லை மல்டிபிள் ஜாப்ஸை வந்து அட் டைம் வந்து ஸ்பிளிட் பண்ணி ரன் பண்ணிக்கும் ஸோ ஒரு ஜாப் எடுத்துக்கிட்டா அது ரெண்டு மூணாக பிரித்து ஒரு ஒரு ப்ராசஸர் ஒரு ஒரு டாஸ்க்கை வந்து அந்த பார்ட் ஆஃப் டாஸ்க்கை வந்து பண்ணி கொடுக்கும் ஸோ அந்த ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா வந்து பேரலாம் நடக்கிறதுனால இந்த ஸ்பீட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தட் இஸ் வாட் கிவன் இன் திஸ் திஸ்ராப் ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பீச்சர்ஸ் ஆப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இட் டூ ஆர் மோர் ப்ராசஸஸ் ஃபார் சிங்கிள் ரன்னிங் ப்ராசஸ் ஸோ ஒரு ப்ராசஸ் சிங்கிள் ப்ராசஸ்க்கு அதாவது ஒரு ஜாப்னு சொல்றான் அது அதுக்காக மல்டிபிள் ப்ராசஸஸ் வந்து ஒர்க் பண்ணும் எப்படி டேக்ஸ் இன் இன் பிளேஸ் ஸோ பேரலாக வந்து அந்த ப்ராசஸிங் நடக்கிறதுனால இது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு சொல்றாங்க ஸோ ஈச் ப்ராசஸர் ஒர்க்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த சேம் டாஸ்க் ஸோ ஒரு டாஸ்க் வந்து பார்ட்ஸ் பார்ட்ஸாக பிரித்து அதில் வந்து ஒரு ஒரு பார்ட்டையும் வந்து ஒரு ஒரு ப்ராசஸர் ஹேண்டில் பண்ணும் அப்படி இல்லைனா டூ ஆர் மோர் டிஃப்ரெண்ட் டாஸ்கையும் வந்து இந்த ஒரு ஒரு ப்ராசஸர் வந்து பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க சின்ஸ் எக்ஸிக்யூஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் பேரலல் திஸ் ஃபீச்சர் இஸ் யூஸ் ஃபார் ஹை ஸ்பீட் எக்ஸிக்யூஷன் விச் இன்க்ரீசஸ் தி பவர் ஆஃப் கம்ப்யூட்டிங் ஸோ இந்த பேரல் ப்ராசஸிங்னால என்ன ஆகுனா அந்த கம்ப்யூட்டிங் ஸ்பீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகுது எக்ஸிக்யூஷன் ஸ்பீட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு விச் இன்கிரீசஸ் தி பவர் ஆஃப் கம்ப்யூட்டிங் வந்து ரொம்ப ஃபாஸ்டாவே நமக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கிறதுக்கு திஸ் மல்டி ப்ராசஸிங் வந்து ஹெல்ப் ஆனதுன்னு சொல்றாங்க ஓகேவா ஸோ செவன்த் ஒன் வாட் ஆர் சிஸ்டம்ஸ் ஆப்ரேட்டிங் இன் கம்ப்யூட்டர் கேட்டிருக்காங்க நம்ம யூஸ் பண்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிக்ஸ் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் அண்ட் லேனக்ஸ் இது மூணு தான் வந்து இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் ஐ மீன் கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் அது இல்லாமல் இப்போ ஐஓஎஸ் ஆண்ட்ராய்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதுல ஆண்ட்ராய்டு கம்ப்யூட்டர் வந்து இப்போதைக்கு வந்துடுச்சு ஸோ ரீசெண்ட்லி பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஓஎஸ் கூட வந்து கம்ப்யூட்டர்ல கொண்டு வந்துட்டாங்க ஸோ அது அதையுமே இங்க வந்து எழுதிக்கலாம் ஸோ அதர் இத டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிப்யூஷன்ஸ் தான் இங்க கொடுத்துருக்காங்க இப்போ மேக்கிண்டோஷ் இங்கே எல்லாம் இன்க்ளூட் பண்ணல இதுவுமே நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் மேக்கின் டோர்ஸ் ரெட் சோலாரிஸ் சன் சன்கோபால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்யூட்டரோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் தான் ஸோ யூ கேன் ரைட் ஆல் ஆஃப் திஸ் எக்ஸப்ட் ஐஒஎஸ் எழுத பிகாஸ் வேண்டியதுல ஹேஷ் ஆஃப்னா அது வந்து மொபைல்க்கு தான் வந்து நம்ம ஐபேட் மொபைல் அதுக்கெல்லாம் மட்டும்தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஆப்பிள் ஐபேட் அண்ட் ஆப்பிள் மொபைல் தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ ஆண்ட்ராய்டு இப்போ மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்யூட்டர்ஸ்லயுமே வந்து இப்போ வந்திருக்கு அண்ட் தீஸ் ஆர் தி அதர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இன் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நம்ம so next question what are the advantages and disadvantages of time sharing features of the ஸோ அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் உங்கள் புக்கில் கொடுக்கவே இல்லை அதுக்கு பார்த்தா டைம் ஷேரிங் ஃபீச்சர் பற்றி தான் வந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷன் இந்த பேராகிராஃபும் இந்த பேராக்ராஃபும் இருக்கு அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பண்ணியிருக்கேன் ஸோ யூ கேன் ரைட் திஸ் ஆன்சர் ஆல்சோ இதையும் வந்து எழுதி வச்சுக்கோங்க இந்த ரெண்டுமே அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் உங்கள் புக்கில் இல்லை சரிங்களா ஸோ அதுக்கு முன்னாடி இதோட இந்த புக்கில் கொடுத்துருக்க அந்த பேராகிராஃப்ஸ்க்கான மீனிங் நம்ம ஸோ டைம் ஷேரிங் பாத்துடலாம் என்னென்னா இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் ஆஃப் த ஃபீச்சர் ஓஎஸ் ஓகே அண்ட்

ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃபார் ஈச் டாஸ்க் ஃபிக்ஸட் டைம் இஸ் அலோகேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு ஒரு டாஸ்க்கும் ஒரு ஃபிக்ஸட் டைம் அலோகேட் பண்ணுறாங்க அண்ட் திஸ் டிவிஷன் ஆஃப் டைம் இஸ் கால்ட் அஸ் டைம் ஷேரிங் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ஃபிக்ஸட் டைம் தான் வந்து நம்ம டைம் ஷேரிங் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ த ப்ராசஸஸ் விச் இஸ் ரேப்பிட்லி பிட்வீன் வேரியஸ் ப்ராசஸஸ் ஆஃப்டர் அ டைம் இஸ் எலப்ஸ் அ ப்ராசஸ் இஸ் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு டாஸ்க் வந்து கண்கரண்டாக ஒர்க் ஆகுது கண்கரண்ட்னா என்னென்னா இப்போது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து வேர்டில் ஒரு டேட்டா டைப் பண்ணிட்டு இருக்கேன் பவர் பாயிண்டில் ஒரு பிபிடி ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அட் த சேம் டைம் வந்து நான் வேற ஏதோ ஒரு கம்ப்யூட்டேஷன் எக்ஸல்லில் ஏதோ ஒரு கம்ப்யூட்டேஷன் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் இல்லையா ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து கன் நான் விண்டோ மாற்றி மாற்றி வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா இந்த மூணு டாஸ்க்குமே வந்து கன் ஒர்க் ஆகிட்டே இருக்கு அந்த அதை வந்து எப்படி வந்து கன் ஒர்க் ஆ பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஒரு டாஸ்க்குமே வந்து ஒரு ஃபிக்ஸட் டைமை வந்து அலோகேட் பண்ணிட்டு விடும் ஸோ அப்படி அலோகேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த அந்த டிவிஷன் ஆஃப் டைமை தான் வந்து நம்ம டைம் ஷேரிங் சொல்கிறோம் ஸோ இந்த ப்ராசஸர் என்ன பண்ணும் அந்தந்த ப்ராசஸ்க்கு கொடுத்துருக்க டைம் அளவுக்கு வந்து அந்த டாஸ்க்கை வந்து பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ அதோடய டைம் வந்து முடிஞ்ச பிறகு அடுத்த ப்ராசஸ்க்கு போயிடும் ஸோ அதுக்கான டைம் அலோகேட்டட் வரைக்கும் வரைக்கும் வந்து அந்த ப்ராசஸ் ஒர்க் பண்ணும் ஸோ அது முடிஞ்சவனே அடுத்ததுக்கு போயிடும் ஸோ அது மாதிரி வந்து ஒரு ஒரு ப்ராசஸும் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும் அன்டில் த டைம் இஸ் எ ஆர் அந்த ப்ராசஸ் வந்து அதுக்குள்ளேயே முடிஞ்சிடுச்சு பண்ணிகிட்டே இருக்கு இப்போ வந்து டென் மினிட்ஸ் இருக்குன்னா ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து அந்த ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சினா இமீடியட்டாக அந்த அடுத்த ப்ராசஸ்க்கு அது போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஸோ அசியம் தர் தேராக த்ரீ ப்ராசஸ் Uh, so பி ஒன் பி டூ பி த்ரீ இது வந்து மூணு ப்ராசஸும் ஒரு கம்ப்யூட்டரில் இருக்குன்னு நினச்சிக்கோங்க ஸோ இதுக்கான டைம் அலோக்கேட்டட் பார்த்தீங்கன்னா அதாவது கம்ப்யூட்டர் வந்து இந்த பி ஒன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தேர்ட்டி மினிட்ஸும் பி டூக்கு ஃபார்ட்டி மினிட்ஸும் அண்ட் பி த்ரீக்கு ஃபிஃப்டி மினிட்ஸும் அலோகேட் பண்ணுது இந்த ப்ராசஸர் மைக்ரோ ப்ராசஸர் வந்து இந்த சிபிஓ வந்து இதுக்கான டைமை வந்து இந்த மாதிரி அலோகேட் பண்ணியிருக்கு ஸோ இப்போ வந்து பி ஒன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ப்ராசஸர் சிபிஓ வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கும்போது சப்போஸ் வந்து ட்வெண்ட்டி மினிட்ஸ்லேயே முடிஞ்சிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த ரிமைனிங் டென் மினிட்ஸ் இருக்கு அதுக்காக இந்த வெயிட் பண்ணாமட்டா ப்ராசஸர் என்ன பண்ணும் அடுத்த ப்ராசஸ் எனது பி டூவை கம்ப்ளீட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்க

அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து உங்களுக்கு புக்ல ஸ்பெசிஃபை பண்ணவே இல்லை ஸோ இந்த டைம் ஷேரிங் ஃபீச்சர்ஸ்க்கான அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா வந்து இந்த மூணு தான் ஸோ ஈச் டாஸ்க் கெட் அண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ஒரு டாஸ்க்கும் வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஆனா டைம் அலக்கேட்டட் வந்து வேற வேற இருக்கலாம் பட் ஒரு ஃபிக்ஸ்ட் டைம்

டேக் கேர் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் டேட்டா கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்கும் ஸோ எந்த ப்ராசஸ்க்கு எந்த டேட்டா அப்படின்றது நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது கரெக்டாக போய் அந்த டாஸ்க்கு ரீச் ஆகுமா அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா ஸோ டேட்டா கம்யூனிகேஷன் ப்ராப்ளமும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தீஸ் த்ரீ ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டைம் ஷேரிங் ஃபீச்சர்ஸ் பட் இது வந்து டூ மார்க் கொஷன்ஸ்ல எது கேட்டிருக்காங்கன்னு தெரியல பட் ஸ்டில் மேபி பார்ட் டார்ட் த்ரீக்கு வந்து இங்க கொடுத்துருக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ட் த்ரீ எக்ஸ்பிளைன் அண்ட் லிஸ்ட் அவுட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ நமக்கு தெரிஞ்ச ரெண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் ஒன்று வந்து ஆப்பிள் என்னோட வந்து கூகுள் ஆண்ட்ராய்ட் ஸோ அதை பத்தெயிலாக படிக்க போகிறோம் மொபைல் டிவைசஸ் தான் என்னன்னு போன்ஸ் டேப்லெட்ஸ் அண்ட் எம்பி த்ரீ பிளஸ் இதெல்லாம் வந்து மொபைல் டிவைசஸ்லையும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்டாப் அண்ட் லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் சோ அதனால அதற்கான ஸ்பெஷல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தேவைப்படுது அந்த ஸ்பெஷல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐவோஸ் அண்ட் கூகுள் ஆண்ட்ராய்ட் சரிங்களா சோ இது எல்லாமே வந்து

ஓஎஸ்ஸா இருக்காது அதனால தே தே வில் நாட் பி ஏபிள் டு ரன் ஆல் சாஃப்ட்வேர்ஸ் நம்ம வந்து கம்ப்யூட்டரில் ரன் பண்ணுற எல்லா சாஃப்ட்வேருமே வந்து இந்த மொபைலில் வந்து நம்மளால ரன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸோ இது வந்து டெவலப்ட் பை கூகுள் அண்ட் இட் இஸ் பேஸ்ட் ஆன் லினக்ஸ் அண்ட் இட் இஸ் டிசைன் ப்ரைமர்லி ஃபார் டச் ஸ்கிரீன் மொபைல் டிவைசஸ் சச் எஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்ட் டேப்லெட் ஸோ ஆண்ட்ராய்ட் ஃபோன்னாலே நமக்கு தெரியும் வந்து டச்சில் டச் ஸ்க்ரீன் இருக்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் அப்படின்றது தெரியும் அண்ட் கூகுள் டெவலப்ட் ஃபர்தர் ஆண்ட்ராய்ட் டிவி ஆல்சோ இப்போ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா டிவியும் இருக்கு அண்ட் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஃபார் கார்ஸ் அண்ட் ஆண்ட்ராய்டு அதுக்கான தனித்தனி இன்டர்ஃபேஸோட இந்த கூகுள் வந்து இப்போ டெவலப் பண்ணிருக்கு இந்த ஓஎஸ் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் ஆண்ட்ராய்டு ஆர் யூஸ்ட் ஆன் கேம் கன்சோல்ஸ் அண்ட் டிஜிட்டல் கேமரா ஸ்பீசிஸ் அண்ட் அதர் எலக்ட்ரானிக் கேஜட்ஸ்லயும் வந்து இப்போது இந்த ஆண்ட்ராய்டோட டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ஸை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐஓஎஸ் இது வந்து ஆப்பிளோடது நமக்கு தெரியும் இல்லையா ஸோ ஃபார்மலி ஐஃபோன் ஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஐஓஎஸ் அப்படின்னு ஷார்ட்டாக குறிக்கிறாங்க அண்ட் இது இஸ் த மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் க்ரியேட்டட் பை ஆப்பிள் இன்க்ரோபரேஷன் எக்ஸ்க்ளூஸ்வீ ஃபார் இஸ் ஹார்ட்வேர் ஸோ இந்த ஐஓஎஸ் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஃபோனுக்கு மட்டும்தான் வந்து நம்மளால நம் ஆப்பிளில் மட்டும்தான் வந்து ஆப்பிள் ஐஒஎஸ் வந்து யூஸ் பண்ண முடியும் அண்ட் இட் இஸ் தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ரெசென்ட்லி பவர்ஸ் மெனி ஆஃப் தி கம்பெனிஸ்

நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் ஆர் திஃபரன்சஸ் பிட்வீன் விண்டோஸ் அண்ட் லெனெக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கேட்டிருக்காங்க இட்ஸ் அ ஃபேமிலி ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸோ லெனெக்ஸ் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் அதாவது அட் எனி டைம் வந்து யார் வேணால் வந்து இந்த சோர்ஸ் வந்து நம்ம வந்து எழுதலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அண்ட் இட் கேன் பி மாடிஃபைட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் பை எனி ஒன் அரவுண்ட் தி வேர்ல்டு அதுதான் வந்து அதனால தான் வந்து இது ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர் லைக் விண்டோஸ் விச் கேன் ஒன்லி பி மாடிஃபைட் பை த கம்பெனி தட் ஓன்ஸ் இட் ஸோ விண்டோஸ் பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் ப்ராப்பர்ட்டி சாஃப்ட்வேர் சரிங்களா சோ அதுல ஏதா சேஞ்சஸ் பண்ணுனா ஒன்லி அந்த கம்பெனி மைக்ரோசாஃப்ட் கம்பெனி மட்டும் தான் வந்து அதை பண்ண முடியும் பட் லினக்ஸ் ஓஎஸ்ல பாத்தீங்கன்னா அது ஓபன் சோர்ஸ்ன்றதுனால யார் வேணா எப்ப வேணா அதை மாடிஃபை பண்ணலாம் அந்த மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் ஓபன் சிஸ்டம் ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லெனக்ஸ் ஆப்ரேட்டிங் என்னன்னா அதோட ஓப்பன் சோர்ஸ் தான் அப்படின்னு அதுதான் ஒரு மெயின் அட்வான்டேஜ் அந்த மெனி வேர்ஷன் அண்ட் அப்டேட்ஸ் ஸோ இதுக்காக இப்போ நான் நிறைய மாடிஃபிகேஷன் மெனி மெனிர்ஷன்ஸும் இருக்கு அண்ட் அதுக்கான அப்டேட்ஸும் வந்து நிறைய இருக்குன்னு சொல்றாங்க ரன் ஆன் லெனக்ஸ் பிகாஸ் இட் இஸ் ஈஸி டு கஸ்டமைஸ் ஸோ இப்போ வந்து வேர்ல்டில் இருக்க நிறைய சர்வர்ஸ் இருக்கு ஸோ நம்ம யூஸ் பண்ணுறதுலாம் ஹோஸ் கம்ப்யூட்டர் சொல்லணும் அந்த மாதிரி சர்வர் கம்ப்யூட்டர்ஸ்னு இருக்கும் ஸோ அந்த சர்வஸ்லாம் வந்து எந்த ஒயஸ்ல ரன் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து லினெக்ஸில் தான் வந்து ரன் பண்ணது ஸோ டிஃப்ரெண்ட் லினெக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லினெக்ஸ் மெயின் ஃபெடோரா உபுன் டூ பாஸ் அண்ட் ரெட் ஆர் இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் லெனெக்ஸோட வேர்ஷன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சரிங்களா அண்ட் கமிங் டு மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் விண்டோஸ் நமக்கு தெரியும் இட்ஸ் மைக்ரோசாஃப்ட் ஓன்ட் பை மைக்ரோசாஃப்ட் கம்பெனி அண்ட் ப்ரைமர்லி டார்கெட் டு இன்டெல் அண்ட் எம்டி ஆர்கிடெக்சர் பேஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ் இனிஷியலாக வந்து இந்த விண்டோஸ் ஓஎஸ் எங்கெங்க யூஸ் பண்ணாங்கன்னா இன்டெல் அண்ட் ஏஎம்டி ஆர்கிடெக்சர் பேஸ்ட் கம்ப்யூட்டர்ஸில் தான் வந்து இந்த ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட் லெவன்த் ஒன் எக்ஸ்ப்ளைன் தி ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அல்கோரிதம்ஸ் இன் ஓஎஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நமக்கு வந்து ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அல்கோர்தம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நாலு அல்கோரிதம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த நாலு அல்கோர்தம்லையும் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஸோ த ஃபாலோயிங் அல்கோர்தம் ஆர் மெயின்லி யூஸ் டு அலோகேட் தி ஜாப் டு த ப்ராசஸர் அதாவது நமக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டரில் நிறைய ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும் அசைன்மென்டென நிறைய ஜாப்ஸ் நடந்துகிட்டே இருக்கும் டாஸ்க் பாரல் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய கண்டினியூஸாக நிறைய டாஸ்க் வந்து ஓஎஸ் வந்து நடத்திட்டே இருக்கும் சோ அந்த டாஸ்க்லாம் வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா திஸ் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் தான் ஸோ அந்த ப்ராசஸர் வந்து ஒரு ஒரு ஜாபையும் எடுத்து வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணும் அந்த ப்ராசஸருக்கு எப்படி அந்த ஜாப்ஸ் அலகேட் ஆகுது அப்படின்றதுக்கான அல்காரதம்ஸ் தான் இது எல்லாமே சோ ஃபர்ஸ்ட் அல்காரதம் பாத்தீங்கன்னா பிஃபோ அல்காரதம் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் ஸோ எந்த ஜாப் முதல்ல வருதோ அந்த ஜாப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு முதல்ல வெளியில போகும் அப்படின்றத அர்த்தம் ஸோ நம்ம கியூல நின்று நம்ம டிக்கெட் வாங்கினா நம்ம யார் முதல்ல இந்த லைன்ல நிற்கிறாங்களோ அவங்க போய் ஃபஸ்ட்டு டிக்கெட் வாங்கிட்டு அவங்க வெளியில எக்ஸிட் ஆயிடுவாங்க ஸோ அதே மாதிரி தான் இந்த அல்காரதம் வந்து ஒர்க் பண்ணும் பேஸ்ட் ஆன் கியூ டெக்னிக் அண்ட் ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்டா இருந்து நம்ம நம்ம ஒரு கிரேட் ஷீட் வாங்குறதுக்கு டீச்சர் லைனில் நின்று க்யூவில் நின்று ஒருத்தரம் வாங்கி போகும் இல்லையா ஸோ வந்து இங்கே எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க அண்ட்

அதே ஆர்டர்ல எக்ஸிக்யூட் ஆயிட்டு அதே ஆர்டர்ல எக்ஸிக்யூட் ஆயிடும் சோ த ப்ராசஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் இன் த ஆர்டர் ஆஃப் த கியூ சோ இந்த எஃபிஃபோனாலே நீங்க கியூ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதை வச்சு நீங்க வந்து இதோட எக்ஸ்பிளனேஷன் எழுதிடலாம் நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் ஜா ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூலிங் அப்படின்னு சொல்றாங்க ஸோ எஸ்ஜேஎஃப்னா ஷார்டஸ்ட் ஜாப்

ஸோ இந்த சிபியு எக்ஸிகூட் பண்ண வேண்டிய ஜாபோட சைஸஸை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ஸ்கெட்யூலிங் நடக்கும் சோ அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இப்ப ரெண்டு ஜாப் இருக்கு அப்படின்னா ஒரு ஜாப்க்கு சிக்ஸ் கிலோ பைட்ஸ் இன்னொரு ஜாப்க்கு வந்து நைன் கிலோ பைட்ஸ் தேவைப்படும் அப்படின்னா ஸோ எந்த தெரிய சைஸ் கம்மி ஸோ நமக்கு தெரியும் சைஸ் தான் மெமரி எப்படி நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம் கிலோ பைட்ஸில் தான் மெஷர் இல்லையா ஸோ ஸோ தட் இஸ் சிக்ஸ் கிலோ பைட் அண்ட் நைன் கிலோ பைட் அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஸோ ஸோ இந்த ஜாப் ஜாப் பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ஏதாவே அதுக்கப்புறம் தான் வந்து ஜாப் இட் ஓகேவா தென் நெக்ஸ்ட் ஜாப் ஸ்கெட்யூலிங் பார்த்தீங்கன்னா வந்து ரவுண்ட் ராபின் ஸ்கெடியூலிங் அப்படின்னு சொல்றாங்க ஸோ ரவுண்ட் ராபின் வந்து ரொம்ப ஃபேமஸான ஸ்கெடியூலிங் ஸோ இந்த அல்பார்த்தம் எப்படி வந்து டிசைன் பண்ணாங்கன்னா இட் இஸ் டிசைன் எஸ்பெஷலி ஃபார் த டைம் ஷேரிங் சிஸ்டம் நம்ம டைம் ஷேரிங் படித்தோம் இல்லையா இதுக்கு முன்னாடி ஸோ ஒரு ஜாபும் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து அலகேட் ஆகும் ஸோ ப்ராசஸர் வந்து ஒரு ஜாப் அடுத்த ஜாப் அடுத்த ஜாப் சொல்லிட்டு ஒரு ஒரு ரவுண்ட் மெத்தட்ல வந்து ரவுண்ட் ராபின் மெத்தட்ல வந்து அது எக்ஸிக்யூட் பண்ணும் அண்ட் ப்ராசஸர் டைம் ஏன்னா சர்க்குலர் மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த ப்ராசஸர் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்து ஒன்று ஒன்று வந்து எக்ஸிக்யூட் பண்ணும் ஏன்னா சர்க்குலர் மெத்தட் ஸோ ஒரு ரவுண்ட் மெத்தட் சர்க்குலர் மெத்தடில் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் சொல்கிறாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டேக் த்ரீ ஜாப்ஸ் ஏ பி அண்ட் சினா ஃபஸ்ட்டு ஏ வந்து அசைன் டு த சிபியு அதுக்கப்புறம் ஜாப் பி அதுக்கப்புறம் ஜாப் சி ஸோ இதுக்கான டைம் அலொகேஷன் டைம் ஷேரிங் மெத்தடில் கொடுத்துருக்க டைம் வந்து அந்த சிபியு வந்து அந்த ஜாப் ஏவை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கும் அதுக்கான அலோகேட்டட் டைம் முடிஞ்ச உடனே இட் கோஸ் டு ஜாப் பி அதுக்கு அந்த ஜாப் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கும் அண்ட் அதுக்கான அலோகேட்டட் டைம் முடிஞ்ச உடனே இட் கோஸ் டு ஜாப் சி அண்ட் அந்த அந்த டைம் முடிஞ்சாலும் அகெயின் இட் கம்ஸ் பேக் டு ஜாபியே ஸோ ஜாபியே முதலே கொடுத்துருக்க டைமோட கம்மி டைமில் முடிஞ்சிடுச்சா இம்மிடியேட்டாக அந்த சிபி இட் ஷிஃப்ட் கோஸ் டு ஜாப் பி அண்ட் அதுக்கு அது அந்த ஜாப் பி பி எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சுட்டு ஆர் அந்த டைம் முடிஞ்சோடனே இட் கோஸ் டு ஜாப் சி so this is how வந்து the, the circular method la the round robin scheduling will happen and next based on priority so based on priority pathina oru oru job கொடுப்பாங்க ஸோ அந்த ப்ரையாரிட்டி அசைன் ஆகும் சரிங்களா ஸோ அந்த ப்ரையாரிட்டி ஹையர் ப்ரையாரிட்டி எந்த ஜாப்க்கு வந்து அசைன் ஆகிருக்கோ அந்த ஜாப் தான் வந்து முதல்ல வந்து எக்ஸிக்யூட் ஆகும் முதல்ல அந்த சிபி வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ த த கிவன் ஜாப் இஸ் அசைன் பேஸ்ட் ஆன் ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஜாப் விச் ஆஸ் ஹையர் ப்ரையாரிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தன் அதர் ஜாப் ஸோ டேக் டூ ஜாப்ஸ் ஏ அண்ட் பி ஸோ ஏவோட ப்ரையாரிட்டி பார்த்தீங்கன்னா வந்து ஃபைவ் அண்ட் பியோட ப்ரையாரிட்டி வந்து செவன் ஸோ இதில் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி எது பி தான் இல்லையா பிக்கு வந்து செவன் தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்குது ஸோ ஃபஸ்ட் பி வில் பி அசைன் டு த processor அது execute பணி முடிச்சுவனைதான் வந்து CPU will execute the, the job A so these are the four algorithms uh, given in your uh, textbook next part 4 கண்ண essay answers வந்து நம்ப வந்து next videoல் detailed பார்க்கலாம் so இந்த videoல் உங்களுக்கு எதா doubts இருந்துச்சு என்ன comment sectionல post பண்ணுங்க and இது வருக்கும் என்று ask education channel subscribe பண்ணாதாங்க இந்த சேனலுக்கு subscribe பண்ணிட்டு உங்க friends குடியும் share பண்ணுங்க thank you for watching this video लो